வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நீங்கள் டிஜிட்டல் சேவா ரிஜிஸ்ட் பண்ணி வெகு ஆகியும் உங்களுக்கான யூஸ் அண்ட் எம் பாஸ்வேர்டு வந்து இன்னும் வரலையா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் உங்களுக்கான யூஸ் அண்ட் எய்ம் பாஸ்வேர்டு வந்து என்னவாக இருக்கும் அதை வந்து நம்ம எப்படி வந்து ஃபைன் பண்ணி எடுக்கிறதுன்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் க்ரீன் அண்ட் டெக் தம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இந்த வீடியோ கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம வீடியோக்களை வந்து நீங்கள் தவிரமாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கூட நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் ஒரு புதிய வீடியோக்கள் அப்லோட் பண்ண சொல்லால் உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்கள் வந்து போகலாம் நீங்கள் டிஜிட்டல் சேவைக்கு அப்ளை பண்ணதுலேருந்து ஒரு பத்து இல்லைன்னா பதினஞ்சு நாளைக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து வரும் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கோம் அந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிஜ்மெயிலுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து உங்கள் நார்மல் மெயில் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க அதாவது உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டோ இல்லை யாகோ அக்கௌண்ட்டோ எந்த மெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறமா அந்த டிஜ்மெயிலுக்கு தான் வந்து உங்களுடைய டிஜிட்டல் சேவா யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர் நீங்கள் வந்து இ சேவாக்கு அப்ளை பண்ணி வெகுநலாக ஆச்சு இன்னும் வந்து எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வரல எனக்கு வந்து நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆகிடுச்சா அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ நம்ம பண்ண போகிற ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிங்க உங்களுக்கான யூசர் நேம் எம் பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் ஆகிடுச்சா இல்லையான்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எனக்கு வந்து அதே கன்ஃபியூஷன் தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா நான் இந்த ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணி என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து நான் வந்து எடுத்தேன் நான் என்னுடைய பாஸ்வேர்டு எடுத்த மறுநாள் தான் வந்து எனக்கு மெயிலே வந்து வந்துச்சு டிஜி மெயிலுடைய பாஸ்வேர்டு பட் நான் அதுக்கு முன்னாடி என்னுடைய டிஜிமல் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணி என்னுடைய டிஜிட்டல் சேவா பாஸ்வேர்டை வந்து நான் ரீசெட் பண்ணி நான் லாக்இன் பண்ணி பார்த்துட்டேன் அதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த ரெண்டு யூஸ்என்எம் பாஸ்வேர்டு வந்து வந்துச்சு இப்போ நான் அந்த மெத்தடை வந்து உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் நம்ம டிஜிட்டல் சேவாவுக்கு அப்ளை பண்ணுற அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிங்க அந்த வெப்சைட் நேம் வந்து ரிஜிஸ்டர் டாட் சிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வந்து இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி தான் வந்து இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து டிஜ்மெயில்னு சொல்லிட்டு ஒரு மூணாவது ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும் அதில் வந்து க்ளிக் கேர் ஃபார் டிஜ்மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஒரு பேஜுக்கு வந்து வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கேட்டிருக்கும் உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஆத்தரேஷன் டைப் வந்து கேட்டிருக்கோம் அதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து சூஸ் பண்ணிங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் தம்ப்ரஸ் வந்து வைக்க வேண்டியதாக இருக்கும் அதனால டிவைஸ் வந்து எடுத்து வச்சுக்கங்க பக்கத்தில் இருக்க செக்யூர்ட் கேப்சர் கோடை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் பட்டன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ வந்து ஒரு நியூ டேப்பில் வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஆத்தரைஸ்ட் வெரிஃபிகேஷனுக்காக தான் அங்கே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும் அதை வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் கேப்சர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய தம்ப்ரஸ் வந்து நீங்கள் வைக்கலாம் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுன்னு போட்டு டிஜ்மெயிலுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிஜ்மெயில் அட்ரஸ் வந்து இருக்கும் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க கீழவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஜ்மெயில் பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கான நியூ பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு திரும்ப வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆகிடும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டிஜ்மெயிலுக்கு வந்து பக்கத்துலேயே நம்பர் ரெண்டுன்னு போட்டு டிஜிட்டல் சேவான்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டிஜிட்டல் சேவாவோடைய யூசர் நேம் வந்து கிடச்சிடும் அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க அது பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரீசெட் பண்ண முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஓல்டு பாஸ்வேர்டு வந்து கேட்கும் உங்கள்கிட்ட வந்து ஓல்டு பாஸ்வேர்டு வந்து இருக்காது அதை வந்து நான் எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் டிஜிமெயிலோடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து ரீசெட் பண்ணிங்க பண்ணிவிட்டு நீங்கள் டிஜ்மெலில் வந்து லாகின் பண்ணிவிடுங்க லாகின் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து டிஜிட்டல் சேவாவுடைய லாகின் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டை வந்து கிளிக் பண்ணிங்க இப்போ வந்து உங்களுடைய டிஜிட்டல் சேவாவுடைய யூசர் நம்ம வந்து என்ட்ரு பண்ணிங்க அதுக்கப்புறமா உங்கள் டிஜ்மெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிங்க என்ட்ரு பண்ணிவிட்டு செக்யூர்ட் கேப்சர் கோடை வந்து என்ட்ரு பண்ணிங்க என்ட்ரு பண்ணிவிட்டு கேட் நியூ பாஸ்வேர்டு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிஜ்மெயிலுக்கு வந்து ஒரு மெயில் வந்து வந்திருக்கும் அந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்துருக்கும் க்ரியேட் நியூ பாஸ்வேர்டுன்னு வந்து வந்துருக்கும் அங்கே வந்து கிளிக் ஏர் டு கிரியேட் பாஸ்வேர்டு அப்படின்ற ப்ளூ கலர் லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நியூ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறதுக்கான ஒரு பேஜுக்கு வந்து வந்துடும் அதில் வந்து உங்களுடைய நியூ பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லாகின் பண்ணி உங்களுடைய டிஜிட்டல் சேவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டிஜிட்டல் சேவா மற்றும் டிஜிமெயிலுடைய பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம் ஃபைன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் இதில் வந்து வேறு எதனா சந்தைகள் இருந்தால் கே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சந்தைகளில் நீங்கள் சோஷியல் மீடியாஸில் கூட கேட்கலாம் சோஷியல் மீடியாஸ் லிங்க்லாம் கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்